தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான அறிவிப்பை கட்சி விரைவில் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக பசில் ராஜபக்ச களமிறங்கப்படலாம் என கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மகித ராஜபக்சவின் இல்லத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சார கட்டணம் செலுத்தப்படாமையால் இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மதியம் மின்தடை செய்யப்பட்டதாக மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி வசிக்கும் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மின்சார சபையினால் மீளவும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமகாலத்தில் மின்சார கட்டணம் அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு பெரும் சுமை என மகிந்த சாடி வருகிறார். இந்நிலையில் மின் கட்டணம் நேர்கட்டணம் என்பனவற்றை குறைக்க அழுத்தம் கொடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் மகிந்த தெரிவித்து வருகிறார். இவ்வாறான நிலையில் மகிந்த வீட்டிலேயே மின்தடையை செய்து மின்சார சபை அவருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்காக போதுமான நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென்ற அரசாங்கத்தின் கொள்கையால் எந்த மாற்றமும் இல்லை. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கி அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கி அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் போதுமான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கையால் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டம் ஒழுங்குடன் விளையாட வேண்டாம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரமணி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசிடம் விமல் வீரவன்ச கேள்வியொன்றை முன்வைத்து உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர் காவல்துறை மா அதிபரின் நீடிப்பு அரசியலமைப்பு சபையினால் அங்கீகரிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சபையினால் அங்கீகரிக்கப்படாத காவல்துறை மா அதிபருக்கு எவ்வாறு பதவி நீடிப்பு வழங்க முடியும்? எனக்கு தெரிந்தவரை அரசியல் நிர்ணய முறை சபைதான் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். நாட்டின் அதிபருக்கு காவல்துறை மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அதை அங்கீகரிக்கும் அதிகாரம் அரசியலமைப்பு சபையிடமே இருக்கிறது. சட்டவிரோத காவல்துறை மா அதிபருடன் நமது நாடு எவ்வாறு முன்னோக்கி செல்ல முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மின் கட்டமைப்பில் 1110 மெகாவாட் மின்சாரத்தை சேர்ப்பதற்காக 6 பாரிய அளவிலான மீள் புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் குறித்து முன்னேற்ற மீளாய்வு கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல், நிலம் மற்றும் பிற அனுமதிகளுக்கு உட்பட்டு மின்சாரம் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்த மாத இறுதிக்குள் முடிக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இக்கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மற்றும் பேண்தகு எரிசக்தி அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டிக்கு துணையாக இருந்த 14 வயது சிறுமியை காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். உடப்பு சுலாவை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒல்டிமார் தும்பவத்தை தோட்டத்தில் வசிக்கும் தியாகராஜ் சரணியா வயது 14 என்ற சிறுமியே காணாமற் போனவர் ஆவார்.
கடந்த வெள்ளிக்கிழமை இப்பகல் 11 மணியளவில் தனது தாயிடம் கைபேசியில் உரையாடிய பின்னர் சிறுமி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி புதன்கிழமை தந்தை சிறுமியை கந்தப்பளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பூப்பணி கீழ் பிரிவு தோட்டத்தில் வசிக்கும் சிறுமியின் பாட்டி வீட்டில் தீபாவளி பண்டிகை முடியும் வரை பாட்டிக்கு துணையாக அழைத்து வந்து விட்ட நிலையிலே காணாமல் போயுள்ளார். இவர் தொடர்பான தகவல் அறிந்தால் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது 0765-620-3901 என்ற தொலைபேசிக்கு தகவல் வழங்குமாறும் காவல்துறையினர் மற்றும் பெற்றோர் அறிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியம் தேர்தல் முறைமை மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மன தொடர்பில் அவர் கருத்துரைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இடைக்கால நிர்வாக குழு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலுக்கு தடை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றினால் விதிக்கப்பட்டுள்ள உத்தரவு தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற விசேட உரை நிகழ்த்தியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இடைக்கால நிர்வாக குழு தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு தடை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சாமி சில்வா தாக்கல் செய்துள்ள நீதி பேராணை மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 70,000 தாண்டி உச்சத்தை அடைந்துள்ளது. அது மாத்திரமல்லாமல் டெங்கு நோயினால் 4 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவற்றுடன் சேர்த்து இந்த ஆண்டிற்கான மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையும் 43 உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி வரை 70,178 டொங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் அதிக எண்ணிக்கையிலான தொற்றுக்கள் 14,884 ஆக கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. கோமாகம பிரதேசத்தில் வாடகை வீடு ஒன்றில் பட்டதாரி பெண்ணொருவர் அவருடைய பட்டதாரி காதலனால் கழுத்தை நெறித்து படுகொலை செய்யப்பட சம்பவம் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாய அமைச்சர் கடமையாற்றிய ஆசினி துசார விஜயதுங்க என்ற 31 வயதுடைய பட்டதாரி யுவதியை காதலனால் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது சட்டையில் இரத்தக்கரை இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர். விசாரணையில் காதலியை கொலை செய்ததாக சந்தேக நபர் கூறியுள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் குழுக்கள் 62 துப்பாக்கி பிரயோகத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாக தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் குழுக்கள் 62 துப்பாக்கி பிரயோகத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 37 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மேஜர் சுதர்சன் தெரிவித்திய எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை அடக்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரிகளை கொன்று அச்சுறுத்திய 7 சம்பவங்களும் இந்த ஆண்டு இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் கூறியிருக்கின்றார். கொழும்பு பாதுளை மார்க்கத்தில் கெனிகம கில்லோயாவிற்கு இடையில் நேற்று தொடர்ந்து போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாதையின் குறுக்கே மரமொன்று முறிந்து விழுந்துள்ளதன் காரணமாகவே போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நேற்று தொடர்ந்து சேவையில் தடைப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பண்டாரவளை தொடர்ந்து நிலைய ஊழியர்கள் முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். தபால் சேவைகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தபால் சேவைகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை அமைச்சர் பந்துல குணவர்த்தன வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் மகனொருவர் விஷம் அருந்திய செய்தி கொண்டு அதிர்ச்சியடைந்த தந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் கோப்பாய் மத்திய பகுதியைச் சேர்ந்த 70 வயதான முத்துத்தம்பி விவேகானந்தம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரை உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சரளம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. காசல்டி நீர்த்தேக்கத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாசல்டி கடை வீதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையே அந்த வீதியில் உள்ள சனசமூக நிலையத்துக்கு அருகில் நீர்த்தேக்கத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
56 வயது மதிக்கத்தக்க விக்ரம ஆராய்ச்சி லாக்கி ஜேதிஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக டெக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் 22,102 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தில் இதுவரையில் இலங்கைக்கு 11,47,657 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து 3,866 பேர் வந்துள்ளனர். அதுடன் ஜெர்மனியிலிருந்தும் 2,011 பேரும் பிரித்தானியாவிலிருந்து 6,539 பேரும் வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிவேகமாக பயணித்த டிப்பர் மற்றும் கேண்டர் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்து சம்பவம் உரும்புராய் சந்தியிலிருந்து மரதனால் மடம் செல்லும் வீதியில் உரும்புராய் சந்திரோதயா ஞான பண்டிதர் பாடசாலைக்கு அருகாமையில் நேற்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சாரதிகள் படுகாயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.